எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் காவல்துறையினர் சார்பில் காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் தலைமையில் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான மு அருணா முன்னிலையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதனையொட்டி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் வாக்காளர்கள் 100% வாக்குப்பதிவு செய்ய வேண்டும். அச்சமின்றி வாக்காளர்கள் வாக்களிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உதகையில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையத்திலிருந்து அச்சமின்றி வாக்காளர்கள் வாக்களிக்கும் வகையில் நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் சார்பில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த கொடி அணிவகுப்பிற்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் தலைமையில் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான மு அருணா முன்னிலையில் நடைபெற்றது. பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் துவங்கிய காவல்துறையினரின் இந்த அணிவகுப்பு மத்திய பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது. இந்த கொடி அணிவகுப்பில் மத்திய ஆயுதப்படையினர் உள்ளிட்ட 200 மேற்பட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனா்.